வணக்கம், வெல்கம் டு ஆரஞ்சு கேண்டி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்து ஒரு ஸ்நாக் ஐட்டம். நம்ம செய்ய போகிற ரெசிபி வந்து உருளைக்கிழங்கு போண்டா இல்லைன்னா ஆலு போண்டா. இது வந்து நீங்கள் பொட்டேட்டோ ஸ்டஃப்டு போண்டான்னு கூட சொல்லலாம். ஸோ இது வந்து நம்ம சூப்பராகவும் டேஸ்டியாகவும் கடலை கிடைக்கிற மாதிரியே வந்து உருளைக்கிழங்கு போண்டா வீட்டில் எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த போண்டா செய்யறதுக்கு தேவையான பொருள் செய்முறை என்னென்னு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம அதோட ஃபில்லிங் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஃபில்லிங் செய்யறதுக்கு வந்து நான் வந்து மூணு உருளைக்கிழங்கு வந்து நல்லா வேக வச்சு தூள் உரித்து மசிச்சு வச்சுருக்கேன். ஸோ வாங்க அந்த ஃபில்லிங் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடாயில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருந்தோம், அதில் வந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து கடுகு, கூட வந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து சீரகம் சேர்த்துக்கோங்க. கடுகும் சீரகமும் வந்து நல்லா பொரியட்டோம். நம்ம எண்ணெயில் விட்டுடலாம். கடுகு சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அதில் வந்து ஒரு அரை இன்ச் சைஸ் அளவுக்கு வந்து இஞ்சி வந்து தோல் சீவி பொடியாக நறுக்கி இது கூட சேர்த்துக்கலாம். இது கூட வந்து ஒரு ஃப்ளேவருக்காக வந்து ஒரு சின்ன சைஸ் பச்சை மிளகாய் வந்து பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இது கூட வந்து நல்ல ஒரு ஃப்ளேவருக்காக வந்து ஒரு கொத்த அளவுக்கு வந்து ஃப்ரெஷ் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது கூட வந்து ஒரு அரை வெங்காயம் வந்து பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் வந்து நல்லா பிங்க் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். நம்ம இப்போ வரங்க வெங்காயம் வந்து நல்லா வதங்கிருச்சு. இந்த டைமில் வந்து ஃப்ளேம் லோ பண்ணிவிடுங்க. ஃப்ளேம் லோ பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். முதல்ல வந்து கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இன்கேஸ் உங்கள்கிட்ட குழம்பு மிளகாத்தூள் இல்லைன்னா வெறும் மிளகாத்தூளும் மல்லித்தூளும் தனித்தனியாக சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து ஒரு 30 செகண்ட் போல் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு மசாலாலாம் அதோட பச்சை வடை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள் மசாலாலாம் நல்லா வதங்கிருச்சு. இந்த டைமில் வந்து நம்ம வேக வச்சு உரித்து மசித்து வச்சுருக்க உருளைக்கிழங்கை வந்து இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது வந்து நல்லா மசாலாலாம் வந்து பரட்டி விடுங்க. மசாலா வந்து நல்லா எல்லா பக்கமாக வந்து ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விடுங்க. சரி, எந்த தண்ணியும் ஆட் பண்ணாதீங்க. வெறும்னே வந்து உருளைக்கிழங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுத்ததாக வந்து நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 2 நிமிஷம் போல் உருளைக்கிழங்கு வந்து நம்ம மசாலா சேர்த்து நல்லா கொஞ்சம் நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள் நல்லா ஒரு 2 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இந்த டைமில் வந்து நம்ம இது கூட வந்து ஃப்ரெஷ் கொத்தமல்லி வந்து பொடியாக நறுக்கி 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அவ்வளோதாங்க, ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இது வந்து நல்லா ஆறட்டும். அவ்வளோதாங்க, நம்ம சூப்பரான ஒரு டேஸ்டியான ஃபில்லிங் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து இது சின்ன சின்ன பால்ஸ், அதாவது உருண்டையாக பிடிச்சிக்கலாம். ஒரு சின்ன எலுமிச்சப்பழம் அளவுக்கு வந்து பிடிச்சிக்கோங்க. ஸோ இதே மாதிரி வந்து மற்ற ஃபில்லிங்கை வந்து உருண்டை பிடிச்சி நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். அடுத்ததாக வாங்க நம்ம அதோடய அவுட்டர் சைட் மாவு வந்து ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ஒரு மிக்சிங் பவுலில் வந்து 1 கப் அளவுக்கு வந்து கடலை மாவு சேர்த்துக்கலாம். அது கூட வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு வந்து அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அப்போ தான் நம்ம போண்டா வந்து நல்லா கிறிஸ்பாக இருக்கும். அப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். அப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து ஓமம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இதுக்கு மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து குக்கிங் சோடா சேர்த்துக்கலாம், இல்லைனா ஆப்ப சோடா உங்கள்கிட்ட எது இருக்கோ அது வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லா ட்ரை இன்க்ரீடியன்ஸும் வந்து நல்லா வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள் இது வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கெட்டிலாம் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக திக்காக வந்து நம்ம பஜ்ஜி மாவு பதத்துக்கு வந்து கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா கெட்டிலாம் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக ஒரு திக்கான ஒரு மிக்ஸ் வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ வாங்க நம்ம எப்படி போண்டா போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம செஞ்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கு உருண்டையை வந்து இதை மாவில் வந்து நல்லா டிப் பண்ணிக்கலாம். டிப் பண்ணிட்டு இது வந்து 4 பக்கமாக வந்து நல்லா கோட்டாகிற மாதிரி மேலே வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இப்போ இதை எடுத்து அப்படியே வந்து நம்ம சூடான எண்ணெய் கடாயில் போட்டு பொரிச்சிடலாம். ஸோ இதே மாதிரி வந்து மீதி உள்ள உருளைக்கிழங்கை வந்து இதே மின்மாரி பால்ஸ் மாதிரி ரெடி பண்ணி அதுவும் போட்டு ஆயிலில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து நல்லா சூடான எண்ணெயில் போட்டு நல்லா ஒரு மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு நல்லா அந்த வெளியில் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும், அதாவது பொன்னிறமாக ஆகணும். ஸோ வெளியில் வந்து 4 பக்கமாக வந்து ஈவனாக வந்து கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வந்து திருப்பி விட்டு நல்லா 4 பக்கமாக வந்து ஈவனாக ஃப்ரை ஆகட்டும். நம்ம வந்து நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். பாருங்கள் ஸ்லைட்டாக வந்து கலர் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது வந்து நல்லாவே வந்து கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகட்டும். இப்போ பாருங்கள் சூப்பராக வந்து நம்ம போண்டா வந்து நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சு.
இப்போ பாருங்கள் மொத்த போண்டாவும் வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. வாங்க இது வந்து நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு வாங்க சர்வ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் சூப்பரான டேஸ்டியான கிறிஸ்பான வெளியில் முறுமுறுன்னு நம்ம உருளைக்கிழங்கு போண்டா இல்லைன்னா ஆலு போண்டா வந்து ரெடி ஆகிடுச்சு. இது சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நீங்கள் வெறுமனே கூட சாப்பிட்லாம், இல்லைனா சிம்பிளாக ஒரு தேங்காய் சட்னி கூட வச்சு சாப்பிட்டா கூட நல்லா சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள் நான் ஒரு போண்டா வந்து பிச்சு காமிக்கிறேன். வெளியில் நல்லா கிறிஸ்பாக உள்ளே நல்லா சாஃப்ட்டாக நம்ம உருளைக்கிழங்கு மசாலாவோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு நல்லா அருமையான ஒரு ஸ்நாக் இது. கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் எங்கள் சேனல் ஆரஞ்சு கேண்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட வந்து பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் எங்கள் சேனலோட உடனடி நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். நன்றி, வணக்கம்.